வணக்கம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு எப்படி பூமிக்கு அவசியமோ அதே மாதிரிதான் மனிதனுடைய நம்பிக்கை. உளவியல் சார்ந்த நம்பிக்கையை தேடி மனித மனங்கள் தேடிட்டு இருக்கு. அந்த வகையில ஆன்மீகம்ங்கிறது மிக முக்கியமா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ஒன்றி போயிருக்கு. ஆன்மீகத்தின் ஒரு பிரிவு தான் வாஸ்து. வாஸ்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கறதையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நமக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடிய சிவகாமி எம் அன்பழகன் வந்திருக்காரு, வாஸ்து நிபுணர். வணக்கம் ஐயா. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். நிம்மதி ஒரு வீட்டுக்குள்ள அல்லது ஒரு கோயிலுக்குள்ள எங்க போனாலும் அந்த இடம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகச்சிறந்த கட்டிட அமைப்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோழர் காலத்துல இருந்தா சரி, உலக இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில்கள் கூட அப்படி இருந்தாலும் அந்த கோயில்கள் பிரசித்தி பெற்றிருக்கும். அந்த வகையில ஒரு இடத்துக்கு ஒரு இடத்து எங்க போனாலும் நிம்மதியா அந்த இடத்த அந்த ஒரு மணி நேரம் இருந்தாலும் சரி, அது ஒரு வருஷம் இருந்தாலும் அந்த இடத்த எப்படி நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும். எந்த மாதிரியான கண்ட்ரோல், எந்த விஷயங்கள் நீங்க பார்த்தாலும் அதை எடுத்துக்கிற விதம்ங்கிறது ஒவ்வொரு மனிதனை பொறுத்து மாறும். ஒரு செயல் நடக்குது, ஒரு பந்து கீழே பட்டு என் மேல விழுது, அப்ப அந்த விழுற பந்து வேகமா பட்டுருச்சு பெயினா இருக்கு அப்படின்னா ரெண்டு விதமான எடுத்துக்கலாம். அது என்னோட வலியா எடுத்துக்கலாம், இன்னொன்னு அந்த இடத்துல பட்டதோட பெயினை நான் அனுபவிக்கலாம். இது வாழ்க்கையில இந்த இடத்துல ஒரு தடவை தான் பட்டிருக்கு, அந்த பெயின் எந்த அளவுக்கு எனக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். இதை வந்து வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், நடந்து போற வழியில வந்து ஒரு கல் நம்மளை தடுக்கிறது, அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அடிபட்டுறது. கல்லு நம்மளை தடுத்துடல, நாம என்ன பண்றோம்னா தெரியாம போய் அந்த கல்ல மோதிட்டோம். பட் இப்ப கல்ல நோவுறதுல எந்த பயனும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இடிச்சிட்டோம், அது நம்மளோட தவறு தான், பட் இது திரும்ப நடக்கூடாதுங்கிற எண்ணத்தை நம்ம கிட்ட வச்சுட்டு அந்த பெயின் எந்த இடத்துல இருந்து உருவாகுது, அது எது வரலும் போகுது, மூளை வரலும் போகும், அந்த சென்ஸை நீங்க அனுபவிங்க அப்படிங்கறதா நான் சொல்லுவேன். அப்படி ஒரு அனுபவித்தல் உங்களோட உடம்புக்குள்ளேயோ உங்களோட மனசுக்குள்ளேயோ வந்துருச்சு அப்படின்னா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நல்லதை மட்டும்தான் பார்ப்பீங்க, நிம்மதி உங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்க கூட இருக்கும். தொடர்ந்து பேசும் நேயர்கள் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. ஆ வணக்கம் மேடம். வணக்கம். நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கும்பிடிப்பண்டையில இருந்து பேசுறேன் மேடம். லோகநாதன் பேரு. லோகநாதன் சார், உங்க கேள்வியை சார்ட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க லோகநாதன். சொல்லுங்க சார். எங்களுக்கு வந்து அதாவது ரெண்டு கேள்வி கேட்கணும் ஐயா. சொல்லுங்க. இப்போ வந்து வாஸ்துக்கும் நம்மளோட தொழிலுக்கும் வந்து அந்த ரெண்டுத்துக்கு வந்து தொடர்பு இருக்குங்களா ஐயா? ஓகே. ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து தொழில் வந்து சுத்தமா அமைய மாட்டேன்னு. ஓகே. நீங்க என்ன தொழில் செஞ்சீங்க லாஸ்டா? என்ன ஐயா? லாஸ்டா என்ன தொழில் செஞ்சீங்க அல்லது என்ன தொழில் இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து ஒவ்வொரு படியா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கம்பெனில என்னவா இருந்தீங்க? அதான் ஹெல்பரா இருந்தோம், ஒரு மிஷின் ஆபரேட்டரா. ஓகே. ஹெல்பரா இருந்தோம். ஓகே. மறுபடியும் வந்து ஆட்டோ ஓட்டிருந்தோம். மறுபடியும் வந்து அத டிரைவர் தொழில இப்ப கார் ஓட்டுறோம். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்லங்க ஐயா, ஒன்னும் ஆகலங்க. இன்னும் ஆகல. உங்களோட அம்மா வந்து உங்க கூட இருக்காங்களா? அம்மா இருக்காங்க ஐயா. அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கு, மேரேஜ் ஆகலா. ரைட். உங்களுக்கு அக்கா இருக்காங்களா? என்ன? இல்லங்க ஐயா. நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஆமா. அம்மா உங்களோட ஃபேமிலில ஃபர்ஸ்டா? முதல் பெண்ணுக்கு உண்டான இடத்துல நீங்க குடியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களோட வீட்டோட ஒட்டுமொத்த இடத்துல பாக்கணும் அப்படின்னா வடமேற்கும் தென்மேற்கும் பிரச்சனையா இருக்கும். இது ரெண்டையும் சரி பண்ணும் போது நீங்க நிரந்தரமான ஒரு தொழில் அமைய உட்காருவீங்க, அந்த தொழில நீங்க கொடி கட்டி பறக்க முடியும். சோ இதுதான் வந்து வாஸ்துக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கும் உள்ள தொடர்பு. இன்னொரு நேர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சார்? என் பேர் லக்ஷ்மண் மேடம். லக்ஷ்மண் சார், உங்க கேள்வி சார்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நாங்க ஹைதராபாத் இருக்கேன் சார். சொல்லுங்க. நான் வந்து இங்க முருகு மிச்சர் எல்லாம் போறேன் சார். ஏவாரம் இடத்துல சரியா நல்லா கூட மாட்டேன். ஏழாம் இடத்துல வியாபாரம் முருகு வியாபாரம் எல்லாம் இருக்கு. முருகு மிச்சர் போடுங்க சார். சரிங்க. அத வந்து ஒரு நாலு நாளைக்கு ஓடுவா, அப்புறம் மேலுக்கு ஒரு வாரத்துக்கு கூட மாட்டேன் சார். அதுக்கு என்ன வந்து சார்? இல்ல, அது என்ன காரணம், நீங்க வச்சிருக்க இடம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க இருக்கிற வீடு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா?
சார் மேற்பட்ட வாசல் தான் எனது வந்து. சரிங்க. கிழக்க வந்து வாசப்பட்டு இருக்கு, வடக்கு வாசப்பட்டு இருக்கு, கனல் வடக்கே இருக்கு கிழக்கே இருக்கு சார். சரிங்க. தொழில் மட்டும் நல்லா போல உடனே மரணம் சார் எனக்கு. தொழில் மட்டும் சரியா அமையல. அமையல இல்ல நீங்க சரியான, அதாவது வந்து என்ன சொல்றது, நல்ல உணவா குடுக்கறீங்களா? நல்ல இடத்துல அமைச்சிருக்கீங்க. சரி சரி சரி. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? நான் இருக்கேன், எங்க மேடம் இருக்கு, மக இருக்கு, ரெண்டு மயங்க இருக்காங்க. ஓகே. நீங்க எத்தனை வருஷம் ஆகுது ஆக்சுவலா வந்து ஹைதராபாத் போய்? ஹைதராபாத் வந்து 37 வருஷம் ஆச்சு சார் எங்களுக்கு. நான் 37 ஆண்டுகளா இதே தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்களா? செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6-7 ஒரு தூரம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அடுத்த நல்ல மாற்றம் காத்துட்டு. ரொம்ப நன்றி சார். சார் ஒரு வீட்டுடைய அமைப்பு, ஒரு வீட்டுக்கு எத்தனை வாசல் இருக்கலாம்? ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வாசல் அப்படிங்கிறது வந்து எதுக்கு எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற வாசல்களோட எண்ணிக்கையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கவே வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போறது அல்லது வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போற வாயில்களோட எண்ணிக்கை மட்டும் பார்த்தா போதும். அது எத்தனை இருக்கலாம்? ஒன்று இருக்கலாம். ஒத்தப்படை அப்படின்னா ஒன்றுதான் இருக்கலாம். ரெட்டப்படையில நீங்க எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம், 2, 4, 6, 8, 10 அவ்வளவுதான். ஸோ நீங்க எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம், பட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் உச்ச இடத்துல இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கிழக்கு பார்த்து வாசல்கள் இருக்கு, மேற்கு பார்த்து வாசல்கள் இருக்கு, சில வீடுகள் பாத்தீங்கன்னா வடக்கு கூட வாசல்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், துளசி மாடம் வந்து எந்த வாசல் பகுதியில இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து பின் வாசல்லையும் நிறைய வீடுகள்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரியா துளசி மாடம், அந்த துளசி செடி எங்க வைக்கலாம், எதை பார்த்து வைக்கலாம்? ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. துளசி மாடம் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாக அது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கில் வைக்கிறாங்க, இன்னொன்று தென்மேற்கில் வைக்கிறாங்க. இந்த ரெண்டு இடத்த அறவே தவிர்த்துறணும். அது எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே சிறப்பான இடம் அப்படின்னா அது தென்கிழக்கு தான். அந்த தென்கிழக்கில் அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டோட சுவரும் காம்பவுண்ட் சுவரும் ஒட்டாமல் ஒரு இடத்துல வச்சுட்டு அது நீங்கள் தீப ஏத்தனைனா ஏற்றிக்கலாம். அதை சுற்றி வர மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு அது தான். சரி, இந்த இடத்துல என்னால் முடியாது வேற ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அடுத்தது வந்து வடமேற்கு போகலாம், பட் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து தென்கிழக்கு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கோயில்கள் தான் பிரசித்தி பெற்றிருக்கு. இந்த பிரசித்தி பெறாத கோயில்களில் வாஸ்து குறைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை? அது அந்த இடத்துல வாஸ்து குறைகள் இல்லை. அதாவது ஒரு வீடு ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுது, ஒரு இடத்துக்கு போகணும்னு நம்ம விரும்புகிறோம். இதெல்லாம் என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். ஸோ இப்போது சென்னையிலேயே ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்கலாம், அதில் விரும்பி நம்ம ஒரு சில இடத்துக்கு போகிறோன்னா நிறைய மக்கள் போய் பழகின இடத்த தான் திரும்ப திரும்ப பார்க்குறோம். அது நல்லா இருக்கோ இல்லையோங்கிறத நம்ம கவனிக்கிறதே கிடையாது, இதுதான் பழக்கமாக போயிடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு கோயில் எடுத்து நாளைக்கு அது கும்பாபிஷேகமோ அல்லது ஏதோ பெரிய லெவலில் ஒன்று தமிழ்நாடு அரசு எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கூட்டம் அதிகமாக போகும். இந்த இடத்துல முழுக்க முழுக்க நம்பிக்கை தான், அந்த இடத்துல கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எல்லா மக்களும் போறாங்க. அப்ப அதை தான் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு கோயில்களா எடுத்து நாங்க சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த டைம்ல போனா நல்லதுன்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துக்கு கூட்டங்கள் அதிகமாகிறதுக்கு காரணமும் அதுதான். ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த கோயில் வந்து பிரதான கோயிலா இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து நம்ம சொல்லணும். 4 பேருக்கு சொல்லும் போது தான் அது வந்து அந்த கோயிலும் வளர்ச்சி அடையும், அங்க போற மக்களும் அவங்களோட லெவல்ல அடுத்தடுத்த மாற்றங்கள் உள்ள. தொடர்ந்து பேச முன்னாடி நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார் நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா மேல்பட்டாம்பாக்கம் பேசுறேன். உங்க பேர் சார்? முருகையன். பூர்வீகன் சார்? முருகையன். 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 முருகையன் யா கேள்வி சார்ட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். முருகையன் ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். தொடர்ந்து நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு சத்யாங்க, நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்திலிருந்து பேசுறேன். சத்யா உங்களுடைய கேள்வி கேட்கலாம் சார்ட்ட. அம்மா வணக்கம்.
வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், நாங்க இப்ப புதுசா ஒரு வீடு கட்டிருக்கோங்க சார், 840 சதுரடியில. சரிங்கம்மா. 840 சதுரடியில 520 வீடு கட்டிருக்கோங்க சார். சரிங்க. அந்த தென்கிழக்கு பகுதின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க சார், இப்போ அந்த இடத்துல வந்துங்க சார் நாங்க வந்து பாத்ரூமும் படிக்கட்டும் வச்சிருக்கோங்க சார் வெளியில. சரிங்கம்மா. இப்ப அந்த இடத்துல அப்படி வைக்கலாமாங்க சார்? நல்லதும்மா. இப்ப இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்கம்மா? பாத்ரூம் டாய்லெட் அப்படிங்கறது வடமேற்கு தான் வரணும். நீங்க வந்து தென்கிழக்க படி போட்டது தவறு இல்ல, அந்த படி வந்து தூண் இல்லாம கேண்டிலீவரா வரணுமா. நீங்க எப்படி போட்டிருக்கீங்க, அந்த படிக்கீழ என்ன போட்டிருக்கீங்கம்மா? தொலைக்காட்சியினுடைய ஒளியளவை ரொம்ப கம்மி பண்ணி பேசினீங்கன்னா நிறைய பேசலாம் சார். வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறோம், அது கிழக்கா இருக்கட்டும் மேற்கா இருக்கட்டும், நம்பிக்கை சார்ந்த ஒவ்வொருத்தரும் ஒரு வாசல் உள்ள என்ட்ரு ஆன உடனே சிலர் வந்து பாத்ரூம் வச்சா நல்லதுன்னு சொல்றாங்க, சிலர் வந்து கிச்சன் இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்க, எது இருந்தா நல்லது? சோ ஒரு வீட்டோட வீட்டை ஓபன், அதாவது டோர் ஓபன் பண்ணுனே என்ன இருந்தா நல்லது அப்படின்றதா? சோ எதுவுமே இல்லாம இருக்கறதா நல்லது? சரி, எப்படி அது? எப்படி பாத்ரூம் இருந்தா நல்லா இருக்குமா, அதுக்கு அப்புறம் கிச்சன் இருந்தா நல்லா இருக்குமா? அதாவது ஒரு பெரிய ஹாலா வைக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிழக்கு வடக்குல உங்களோட வாயில் இருக்க மாதிரி இருந்தா அந்த வடகிழக்கு மூலி வந்து படிக்கிற ரூமா நீங்க மாத்துறீங்கன்னா அவ்வளவு நல்லதா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஹாலா மாத்தலாம். அதே போல தெற்கு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ட்ரு ஆயிட்டு ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். பட் ஒரு ஹால் தான் தெரியும். அப்ப எந்த இடத்துல என்ட்ரு ஆனாலும் ஹால் இருக்கிற மாதிரி அமைச்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார், இஸ்லாமியர்கள் வந்து ஜாதகம் பாக்குறது இல்ல, நட்சத்திரம் பாக்குறது இல்ல, வாஸ்து பாக்குறது இல்ல, அவங்க எது பண்ணாலும் இன்னைக்கு உலக அளவுல வந்து பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு பொது கருத்து இருக்கு. நம்ம வந்து எல்லாமே பாக்குறோம், வாஸ்து பாக்குறோம், பெரிய எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாலும் ஒரு வாஸ்து சரியில்லைன்னா இமீடியட்டா இடிச்சு கட்டுறோம். இது உளவியல் சார்ந்த நம்பிக்கையா அல்லது நம்மளுடைய இந்த கலாச்சார சட்டங்கள்ல அது இருக்கா? ஓகே, அதாவது ஒரு மனிதன் வந்து எவ்வளோ ஆடம்பரமா எவ்வளோ செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, எவ்வளோ மனநிறைவோட வாழ்ந்தான், எவ்வளோ மனநிறைவோட இருக்கான் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட வாழ்க்கை தரத்தை நம்ம எப்படி நிர்ணயிக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒட்டுமொத்த கருத்தையும் எடுத்து சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கருத்துக்கள் தான். ஸோ இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் அதை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லுவோம், அவர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரர், இங்கே வந்து தமிழ் என்ன, அதோட கலாச்சாரம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுட்டு அவர் வந்து தன்னோட பேரையே மாற்றி இங்கே ஏகப்பட்ட நூல்களை எழுதினார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இல்லாத கருத்துக்கள் எதுவுமே இல்லை. பட் என்ன அப்படின்னா எல்லாத்தோட எல்லாமே என்ன சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான் சேர்க்கை. அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம எல்லாத்தையுமே இந்த பஞ்சபூதத்துக்குள்ள தான் அடைச்சிருக்கோம். அப்போது இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பணம் இருக்க ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் அது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கிறதுனால எந்த ஒரு நிம்மதியும் வந்துருங்கிறதையும் தெளிவா சொல்லிட முடியாது. பணம் இருக்கவங்க கிட்ட குணம் இருக்கிறதில்ல, குணம் இருந்தால் அடுத்தது ஆரோக்கியம் இருக்காது. அப்ப இது ஒட்டு மொத்தமா சேர்ந்து வரணும் அப்படின்னா அது வாஸ்துப்படி இருக்க வீட்டுல நிச்சயம் கிடைக்கும். அன்பழகன் சார், ஒருத்தருடைய வீடு பொதுவாக வந்து வாடகை வீடா இருக்கட்டும் சொந்த வீடா இருக்கட்டும், அவங்க எவ்வளவு வீடு மாத்தி போனாலும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு சாமி, அட்லீஸ்ட் விநாயகராவது அங்க வந்து உட்கார்ந்து இருப்பாரு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்கும், ஒரு குளமோ அல்லது ஒரு கிணறோ, ஒன்னும் இல்லைன்னா ஒரு சாக்கடை தண்ணியாவது ஒரு குட்டை மாதிரி நிற்கும். அது வந்து வாஸ்துவோட ஒன்றியதா அல்லது அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையா? அது இது ஒரு மிகப்பெரிய குவஸ்டின். அது அதாவது நம்ம எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கமோ திரும்ப அதே போல ஒரு வீட்டுக்கு தான் நம்ம போக முடியும். நம்ம முகத்தோட ஒத்திருக்கிற முகத்தை இருக்கிறவங்கள தான் நமக்கு மேக்ஸிமம் பிடிக்கும். நீங்கள் கவனித்து பார்க்கலாம், நமக்கு முகத்து கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பொருந்துறவங்கள தான் நமக்கு பிடிக்கும். நம்மளோட ஆக்சன்ஸில் கொஞ்சமாவது ஒத்து போகிறவங்க கூட தான் நம்ம பழகுவோம். அதே போல தான் நம்ம இருக்கிற வீடு வச்சு இன்னொரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த வீடு போல இருக்கிற வீடுகளை தான் நமக்கு பிடிக்கவே ஆரம்பிக்கும். இப்போ நாங்கள் வந்து வாஸ்து ரீதியாக நிறைய வீடுகளுக்கு போகிறோம், இந்த வீடுகளில் இந்த தவறு இருக்குது, இந்த வீட்டிலேருந்து கொஞ்ச நாள் மட்டும் வேறு வீட்டுக்கு இருந்துட்டு இப்போ இங்கே வந்துருங்க, இதில் இந்த மட்டும் சரி பண்ணிடுங்கன்னா அதை அவங்க கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து அவங்க நகர்றதுக்கு உண்டான வாய்ப்பை அந்த வீடு கொடுக்கறதே இல்லை.
அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நல்லதோ கெட்டதோ. இப்போ எனக்கு வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன நல்ல வழியில் கூட்டு போயிடுவாங்க. இன்கேஸ் அந்த நாலு பேர் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு புதுசாக வராரு அப்படின்னா இந்த நாலு பேரும் சேர்ந்து அந்த புதுசாக வர நல்லவனை அடிச்சு துரத்திடுவாங்க. இதுதான் நடக்கும். அப்போது நம்ம மாற்றது தயாராக இருக்கும்போது அதுதான் இது உங்களால் மாற்ற முடியாதுங்கிற பட்சத்தில் தான் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டுட்டு அவரை கேட்டிங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுவார், அது எப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும், அதுக்கு ஒத்த கோயிலை தொடர்புபடுத்தி உங்களுக்கு சொல்லுவோம். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது இமீடியட்டாக உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் மாறிடும். இந்த எண்ணம் மாற்றம் தான் வாழ்க்கை மாற்றம். அந்த எண்ணம் மாறுச்சுன்னா வாஸ்துப்படி வீடும் மாறிடும். இதுதான் வந்து தகவல். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர் சேகர் பேசுறாங்க. சேகர் சார், உங்களோட கேள்வியை சார்ட்ட கேக்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார. வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்களுடைய டிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார், என்னுடைய வீடுங்க, வாடகை வீடுங்க. சரிங்க சார். அதுல மூணு வாசல் இருக்குங்க. ஓகே. அது கிழக்க பேஸ் பண்ணி கட்டின வீடுங்க சார் வாசல. சரிங்க. கிழக்குல போகும் போது நாற்று பெட்ரூமா இருக்குங்க. இல்ல, உங்க கேள்வி சார். என்னுடைய கேள்வி வந்துங்க, இப்ப நான் வடக்கு வந்து யூஸ் பண்றேன், வடக்குல யூஸ் பண்றாங்களா, யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே. அந்த வடக்குல வரும்போது அது பெட்ரூம் ஆயிடுச்சு சார், அது வாசல் நடந்து. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது உங்களுக்கு மூணு வாசல் அந்த வீட்டுலதான் நீங்க குடியிருக்கீங்க. எந்த வாசல் உச்சத்துல இருக்கோ அதை வச்சுட்டு எது நீச்ச பகுதியில் இருக்குன்னு பாருங்க, அதை பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கங்க சார். அதுவே ஒரு நல்ல மாற்றத்தை தரும் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுறோம். அதாவது வாஸ்து அப்படிங்கறது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுறோம். சொந்த வீடு இருக்கிறவங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் இடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. வாடகை வீடா இருந்தா கூட டக்குன்னு இதுல இருந்து காலி பண்ணலாம். அது இடிக்கும் போது எந்த அளவுக்கு மாற்றங்கள் வரும் அப்படிங்கறது கோயில் சார்ந்த விஷயங்களாவும் நீங்க கோயிலுக்கும் அனுப்புறீங்க இல்லையா? ஒரு கிச்சனை பாத்ரூமா மாத்துறது அல்லது பாத்ரூமா வந்து பெட்ரூமா மாத்துறது எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சாத்தியம், அதாவது அபார்ட்மெண்ட் வீடுகள்ல சாத்தியம் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து உருவாகும் அப்படின்னா உங்களோட மனசு இருந்தால் மட்டும்தான். நான் மாற்றம் எனக்கு வேணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் மாற்றத்துக்கு தயாராக இருக்காங்க. நான் பார்த்தவங்களில், நான் பார்த்துட்டு இந்த பக்கம் வெளியே வந்த அரை மணி நேரத்தில் இடித்தவங்களாம் இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஆறு மாதம் இன்னமும் இடிக்காதவங்களும் இருக்காங்க. அதை இடித்தவங்களுக்கு மாற்றம் அடுத்த நாளே கிடச்சிருக்கு, இடிக்காதவங்களுக்கு மாற்றம் அப்படியே இருக்குது. இது வந்து அவங்களோட பொறுப்பு. அவங்க தான் அந்த பொறுப்பை ஏத்துட்டு நாம சொல்ற கோயிலுக்கு போயிட்டு வந்தாவது அட்லீஸ்ட் மாற்றம். ஒரு சிலர் முழுக்க முழுக்க நம்புறாங்க. 100% நம்பிக்கை அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கணும். அப்படி நம்பிக்கை இருக்கவங்க தான் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் நம்ம வந்து நகர்ந்து போக முடியும். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ துளசி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு துளசி வந்து வீட்டுல இருக்குதுன்னா அது ஒரு சுத்தம் இல்லாதது, அந்த மாதிரி ஒரு மரணம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த சம்பவங்களை நடக்கிறதுக்கு முன்னாடி அது கருகிறதாக சொல்றாங்க. அதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? துளசி கருகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் வந்து கருகிற லெவலுக்கு போறது கிடையாது. ஏதாவது ரொம்ப ரொம்ப கெட்ட சக்தி அந்த வீட்டில் இருக்கும்போது தான் நடக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி நடக்கும்போது அந்த வீட்டில் ஏதோ தவறு இருக்குது. அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக நினச்சி வெளியில் வந்துடணும். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றுறீங்க, தொடர்ந்து அது கருகுது அப்படின்னா சக்தி சரியில்லைங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். அதுதான் அதோட சமிக்கை. நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரளா, சென்னையிலிருந்து பேசுறேன் மேடம். சரளா, உங்களோட கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. நல்லா ப்ரோக்ராம் பாக்குறோம், ரொம்ப நல்லா இருக்கு சார். நன்றிமா, நன்றிமா. ரொம்ப நல்லா சொல்றீங்க நிறைய விஷயங்கள் சார். எங்களுக்கு ஒரு மூடியவர் தெரிவு வீடு இருக்கு சார், அது ஒரு 100 வீடு. சரிங்கம்மா. அது வந்து நாங்க வாழ்ந்த வீடு சார். ஆக்சுவலி அது இப்போ எங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். சரிங்கம்மா. அது விக்கலான்னு பாக்குறோம். அது ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு சார். 2 ட்ரை பண்றோம், அது விக்கவே முடியல சார். இல்லம்மா, அதாவது அந்த வீடு யாருக்கு? உங்களுக்கு பங்கா வந்திருக்கா? உங்க கணவருக்கு வந்திருக்கா? 5 எங்க சிஸ்டர்ஸ் பிளஸ் எங்க அம்மாக்கு பங்கா வந்திருக்கு சார். சரிங்கம்மா. அந்த அம்மா வந்து இப்ப உங்க கூட இருக்காங்களாம்மா? ஆமாங்க சார், என் கூட இருக்காங்க. அம்மா அம்மா அதை விக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்களாம்மா? அம்மா உண்மையிலேயே ஒத்துக்கிட்டாங்களா? அம்மா
அம்மா உண்மையாலுமே ஒத்துக்கிட்டு அவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் பண்ணணும்ன்றாங்க. ஏன்னா அவங்க காலத்துக்கு கொஞ்சம் தேவைப்படுது. சரிங்கம்மா சரிங்கம்மா. என்ன காரணம்னா, நான் பார்த்தவர்கள் நிறைய வீடுகள் இந்த மாதிரி நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, யாரோ ஒருத்தரோட சூழ், ஏன்னா இப்ப அம்மா அப்படின்னா அப்பா கூட வாழ்ந்த இடமா அது, அவ்வளோ சீக்கிரம் அதை கொடுத்துடணுங்கிற எண்ணம் வராதுமா. நீங்கள் கஷ்டப்படுறீங்கிறது கொடுக்கலான்னு தோணும், பட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஊர்மா சொன்னீங்க? சென்னை சார். சென்னை தானா? ஹலோ சொல்லுங்க சார். சென்னையாம்மா? ஆமாங்க சார், சென்னையில இருக்கோம் சார். செவ்வாய்க்கிழமையில ஈவினிங் 8 to 9 இங்க திருப்பூர் கந்தசாமி வழிபட்டு வாங்கம்மா. ஒரு 3 வாரம் வாங்கம்மா, நிச்சயமா வித்துரும்மா. ரொம்ப நன்றி சார். வாஸ்துங்கிறது ஒரு பெரிய கடல், நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்தமா தான் நேயர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த வகையில வாஸ்து நிபுணரா உங்களுடைய சேவையை ரொம்ப அழகா செஞ்சுட்டு வரீங்க, தொடர்ந்து செய்யறதுக்கு வாழ்த்துக்கள் சார். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன்.